வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லன்ச் மெனு பார்க்க போகிறோம். கோவில் புளியோதரை, அப்புறம் ஒரு க்ரீமியான கர்ட் ரைஸ், ரெண்டுத்துக்கும் மேட்சிங்காக ஒரு துவையல். இப்போ இந்த அசத்தலான லன்ச் மெனுவை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். கோவிலில் செய்கிற மாதிரியான டேஸ்டியான புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். புளியோதரை பொடி வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு தனி ரெசிபியாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள். இப்போ அரிசியை நல்லா வடித்து ஆற வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கலந்து வச்சுருக்கேன். ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா புளியோதரை கூட சேர்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க கடுகு, அதை சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இது ரெண்டையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு எண்ணெயில் வறுத்துக்கலாம். பருப்பு பாதி செவந்த உடனே இது கூட வேர்க்கடலை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கடலை நல்லா செவந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி, அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணி கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் சுண்டின உடனே நம்ம இது கூட பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா திக்காயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இன்னுமே கொஞ்சம் திக்காகணும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போ நல்லா 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மிக்ஸ் நல்லா திக்காயிருச்சு. இந்த சமயத்தில் இது கூட ரைஸ் மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட புளியோதரை ரெடி ஆயிரும். இப்போ கோவிலில் தயாரிக்கிற மாதிரியான டேஸ்டியான புளியோதரை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து புளியோதரை கூட ஒரு க்ரீமியான கர்ட் ரைஸ் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். சாதத்தை நல்லா குழச்சி கர்ட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது கூட தாளிப்பும் சேர்த்துருக்கேன். 2 ரைஸ்க்கும் தொட்டுக்கிற மாதிரி நல்ல ஒரு காரசாரமான துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உளுத்தம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் கொஞ்சம், புளி, பெருங்காயம், அப்புறம் 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லா பொருளையும் 1 டீஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி துவையல் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியான வெரைட்டி ரைஸ் லன்ச் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.